Hello friends, welcome to RC Kitchen. Hi friends, இன்னைக்கு வீடியோல கேக்குக்கு எல்லாம் அலங்காரம் பண்ணக்கூடிய கேக் கிரீம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பேக்கரியில வாங்குற மாதிரியான அதே டேஸ்ட்லயே நம்ம வீட்லயே ரொம்ப சூப்பரா செஞ்சு முடிச்சிடலாம். கேக் கிரீம்ல நிறைய வகையான கிரீம் கிடைக்குது. விப்பிங் கிரீம் பயன்படுத்தி யூஸ் பண்ற கேக் கிரீம் இருக்கு. நிறைய ஊர்களில் கிடைக்கிறது இல்லை. அப்படி இருக்கிறவங்க டால்டா இருக்குது இல்லையா, அதை யூஸ் பண்ணி கூட விப்பிங் கிரீம் செய்யலாம். இல்லாட்டி முட்டையோட வெள்ளைக்கருவை வச்சு கூட பயன்படுத்தி அதையும் கூட கிரீம் செய்யலாம். அதுவும் இல்லைன்னா பட்டர் பயன்படுத்தி கிரீம் செய்யலாம். நாம் இன்றைக்கி பட்டர் பயன்படுத்தி தான் கிரீம் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கிரீம் செய்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் சுகரை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் 200 கிராம் போல் பவுடர் எடுத்துருங்க. இது ஓரமாக இருக்கட்டும். நான் வந்து 200 கிராம் பட்டர் எடுத்திருக்கேன். பட்டரை ஃப்ரிட்ஜில் இருந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னதாகவே வெளியில் வந்து எடுத்து வச்சுடுங்க. கையால் அழுத்தி பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கணும். நான் அன்சால்டட் பட்டர் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இந்த பட்டரை இந்த மாதிரி எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. 5 நிமிஷத்துலேருந்து 7 நிமிஷம் வரக்கூட ஆகலாம். அது வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பாருங்க, உங்களுக்கே தெரியும் இது இப்போ நல்லா ஒயிட் கலராக மாறி வந்துக்கிட்டு இருக்கு. இது கூட வெனிலா எசன்ஸு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதை காட்ட மறந்துட்டேன். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் வேணால் சேர்த்துக்கலாம். பாருங்க, இப்போ நல்லா கிரீம் பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ இது கூட நம்ம சுகர் பவுடரை எல்லாத்தையும் சேர்க்க ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சுகர் பவுடரை சேர்த்துட்டு இதை ஒரு 30 செகண்ட் மட்டும் பீட் பண்ணுங்கள். மீதி இருக்கிற சுகர் பவுடரையும் இது கூட சேர்த்துட்டு மறுபடியும் நம்ம ஒரு 30 செகண்டுக்கு இதை நல்லா பீட் பண்ணணும். இப்போ இது எனக்கு நல்லா ஒரு கிரீம் பதத்துக்கு வந்துடுச்சு. ஒரு ஸ்பூன் அல்லது ஒரு ஸ்டிக்கை எடுத்து இப்படி எடுத்து பாருங்கள். இதை இப்படி திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கிரீம் வந்து கீழே விழக்கூடாது. கிரீம் நல்லா திக்காக வந்திருக்கு பாருங்கள். நான் இப்போ இந்த பவுலையும் கூட கவுத்து காட்டுறேன் பாருங்கள். இப்படி தலைகீழே கவுத்தால் கூட இந்த கிரீம் வந்துட்டு நமக்கு கீழே விழவே இல்லை. இப்போ இந்த கிரீம்லையே கொஞ்சமாக எடுத்து உங்களுக்கு ஃபுட் கலரும் செஞ்சு காட்டுறேன். நீங்கள் எந்த கலர் வேணால் சேர்த்துக்கலாம். நான் ரெட் கலரில் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். இதை நல்லா இப்படி பீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய கலரில் கிரீம் யூஸ் பண்ணி நீங்கள் கேக்கை டெக்கரேட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கேக்கு கிரீம் ரெடி ஆகிடுச்சு. இந்த கிரீமை வச்சு நீங்கள் கேக் மேலே எப்படி வேணால் டெக்கரேட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆர்சி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.